தமிழரசு கட்சியை நிலைகுலைக்க புலம்பிய நாடுகளில் சதி, குற்றம் சுமத்தும் சாணக்கியன். தேர்தலில் ஊசி சின்னத்தில் போட்டியிடும் வைத்தியர் அர்ச்சனா. ஊடக நிறுவன பிரதானிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. சீரற்ற காலநிலையால் நாட்டில் மூவர் மரணம், ஏற்பட்டுள்ள பாதிப்புகள். பிரான்சில் சட்டவிரோதமாக குடியேறுபவர்களுக்கு புதிய சட்டம் அறிமுகம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியை இல்லாமல் செய்ய வேண்டும் என புலம்பெயர் நாடுகளில் உள்ள சில பிரதான தொழிலதிபர்கள், வர்த்தகர்கள் சதிகளை மேற்கொண்டுள்ளதாக அக்கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட முதன்மை வேட்பாளரான இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் இரா சாணக்கியனுக்கும் முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம் மற்றும் தமிழரசு கட்சியின் பட்டிருப்பு தொகுதி கிளைகளின் முக்கிய உறுப்பினர்கள் ஆகியோருக்கும் இடையில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் களமிறங்கிய போது தமிழ் மக்களின் அரசியல் உரிமைக்கான தீர்வுகளை பெறலாம் என நினைத்திருந்தோம். துரதிருஷ்டவசமாக கோட்டபாய ராஜபக்சவிற்கு 3-2 பெரும்பான்மை கிடைத்திருந்தது. அவ்வாறான சூழ்நிலையில் தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டத்தினை முன்னிறுத்தக்கூடிய சூழல் அமையவில்லை. கடந்த 4 வருடங்களாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள நோயாளியைப் போலவே தமிழினம் இருந்து வந்தது. தவறான ஊசியை செலுத்தி அந்த நோயாளியை அழித்துவிட வேண்டுமென்ற வகையிலேயே கோட்டபாயவின் ஆட்சி இருந்தது. பல இடங்களில் அத்துமீறிய குடியேற்றங்களை முன்னெடுத்தார். தொல்பொருள் என்ற போர்வையில் புதிதாக விகாரிகளை அமைப்பதற்கு முயற்சிகளை முன்னெடுத்தார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனா ராமநாதன் சுயேட்சைக்குழு 17 ஊசி சின்னத்தில் போட்டியிட உள்ளார். யாழில் உள்ள தனியார் விடுதியில் நேற்றைய தினம் அர்ஜுனா ராமநாதன் தலைமையிலான சுயேட்சைக்குழுவின் வேட்பாளர் அறிமுகம் இடம்பெற்றுள்ளது. இந்த சுயேட்சைக்குழுவில் அர்ச்சனா ராமநாதன், சிவபிரகாசம் மயூரன், சிவசுப்பிரமணியம் ஜோகபாலன், கௌசல்யா நரேந்திரன், ராமகிருஷ்ணா அரிவன்பன், தம்மியா கிருஷ்ணானந்த், ஸ்ரீகண்ணன் ஸ்ரீபிரகாஷ் மற்றும் பவித்ரா கிருபானந்தமூர்த்தி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இதேவேளை நாடாளுமன்ற தேர்தலில் இம்முறை யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் 44 அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைக் குழுக்கள் களமிறங்க உள்ளன. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களில் சுயேட்சைக் குழுக்களின் 2 வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் மக்கள் கூட்டணி, தேசிய மக்கள் சக்தி, ஈழமக்கள் ஜனநாயக கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன, கேவி தவராசா தலைமையிலான அணி மற்றும் அங்கஜன் ராமநாதன் முதலிய 46 அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைக் குழுக்கள் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள அனைத்து ஊடக நிறுவனங்களினதும் பிரதானிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMEL ரத்நாயக்க இது தொடர்பான தகவல்களை தெரிவித்துள்ளார். இதன்படி இன்றைய தினம் அனைத்து ஊடக நிறுவனங்களினதும் பிரதானிகள் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் எதிர்வரும் 14 தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதுகுறித்து கலந்துரையாடும் நோக்கில் இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடந்த மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போதும் ஊடகங்களுக்கு சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. அதாவது, தேர்தல் குறித்து உறுதிப்படுத்தாத தகவல்களை வெளியிடுவது மற்றும் அதற்கெதிரான சட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். கொழும்பு, கம்பகா உட்பட நாட்டில் 13 மாவட்டங்களில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 3 உயிரிழந்துள்ளதுடன் 2 படுகாயமடைந்துள்ளனர். அதேவேளை இந்த சீரற்ற காலநிலை மாற்றம் காரணமாக சுமார் 34,492 குடும்பங்களைச் சேர்ந்த 134,484 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் நிலவும் மழை வெள்ளத்தால் 240 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதுடன் 6,963 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். மேலும் சீரற்ற காலநிலையால் கொழும்பு, கம்பகா ஆகிய மாவட்டங்களிலேயே அதிக பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. அதுமாத்திரமன்றி அம்பாறை மாவட்டத்தில் சில இடங்களில் மழை குறைந்து காற்றுடன் கூடிய காலநிலை காரணமாக மக்களது அன்றாட இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது.
குறிப்பாக நாவிந்தன்வழி கல்முனை முஸ்லிம் பிரிவு தமிழுப பிரதேச செயலகங்களுக்குட்பட்ட பிரதான போக்குவரத்து பாதைகள் சில வெள்ளத்தால் மூழ்கியுள்ள நிலையில் அப்பகுதியில் உள்ள வடிகான்களை விரைந்து சீர் செய்யுமாறு கல்முனை மாநகர சபையிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கம்பளையில் கோடீஸ்வர வர்த்தகர் ஒருவரின் மகன் செலுத்திய ஜீப்வண்டி மோதி சிறுவனொருவர் உயிரிழந்துள்ளார். கம்பளை பேருந்து நிறுத்துமிடத்திற்கு முன்பாக உள்ள பாதசாரி கடவைக்கு முன்பாக நேற்று பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டி ஜீப் பின்னால் சென்ற ஜீப் வண்டி மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இதன்போது முச்சக்கர வண்டியில் பயணித்த 3.5 வயதான சிறுவன் கடும் காயங்களுக்குள்ளான நிலையில் கம்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். வெளிநாட்டிலிருந்து கம்பளை இல்வத்துரு பிரதேசத்திற்கு வந்திருந்த முகமது ஜிராஸ் அம்டி என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தினை ஏற்படுத்திய ஜீப் வண்டி அவ்விடத்தில் நிறுத்தாமல் சுமார் 55 மீட்டர் முன்னால் சென்று பழங்கள் விற்றுக் கொண்டிருந்தவர் மீதும் அவருக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு முச்சக்கர வண்டியின் மீதும் மோதியுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவங்கள் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கம்பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பிரான்சில் சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் மீது புதிய சட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விடயம் தொடர்பில் தனது முதற்கட்ட அறிவிப்பை அந்நாட்டு அரச ஊடக பேச்சாளர் மார்ட் பிரஜன் வெளியிட்டுள்ளார். அதன்படி குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான விதிகளை மாற்றியமைக்க புதிய குடியேற்ற சட்டம் தேவைப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சட்டவிரோதமாக நாட்டுக்குள் நுழையும் அகதிகளை நிர்வாக தடுப்பு மையங்களில் தடுத்து வைக்கும் காலம் 90 நாட்களில் இருந்து 210 நாட்களாக அதிகரிக்கும் திட்டம் தொடர்பிலேயே ஆராயப்பட்டு வருகிறது. இது தொடர்பிலான சட்டத்திருத்தத்தினை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றும் நடவடிக்கைகள் வரும் ஆண்டில் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா பகுதியில் ஸ்ரேலின் தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் காசாவிற்குள் செல்லும் அத்தியாவசிய பொருட்களையும் தடுக்க ஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஓராண்டிற்கு மேல் போர் தொடரும் நிலையில் சமீப காலங்களில் காசா பகுதியில் ஸ்ரேல் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வடக்கு காசாவின் ஜபாலியாவில் தங்கள் ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளதாக ஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். அந்த பகுதியில் ராணுவ நடவடிக்கை ஆரம்பித்ததன் காரணமாக அங்கு வசிக்கும் மக்கள் தெற்கு நோக்கி நகருமாறு ஸ்ரேல் ராணுவம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் வடக்கு காசாவின் ஜபாலியாவில் பகுதியை முழுமையாக சுற்றி வளைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு முழுமையாக சுற்றி வளைத்து உணவு மற்றும் தண்ணீரின்றி அங்குள்ள ஹமாஸ் போராளிகளை முடக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் இப்படி அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் முடக்குவது அங்குள்ள பல 100 அப்பாவி பலஸ்தீனியர்களையும் பாதிக்கும் என்பதால் இது சர்வதேச அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரேல் நாட்டின் ஓய்வு பெற்ற தளபதிகள் சிலர் இணைந்து இந்த திட்டத்தை நெதன்யாகு மற்றும் ஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் முன்மொழிந்துள்ளனர். அதன்படி வடக்கு காசா பகுதியில் வசிக்கும் பலஸ்தீனியர்கள் பாதுகாப்பாக வெளியேற 1 வாரம் கால அவகாசம் அளிக்கப்படும். அதன் பிறகு அந்த பகுதி மூடப்பட்டு ராணுவ மண்டலமாக அறிவிக்கப்படும். மேலும் 1 வாரம் கழித்தும் வெளியேறாதவர்கள் அனைவரும் ஹமாஸ் படிகளாக கருதப்படுவார்கள். அவர்களுக்கு உணவு, தண்ணீர், மருந்து மற்றும் எரிபொருள் உள்ளிட்ட பொருட்கள் நிறுத்தப்படும். மேலும் ராணுவ விதிமுறைகளுக்குட்பட்ட அவர்கள் மீது தாக்குதலையும் ஸ்ரேல் நடத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.